ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் ஷாப் ரிசில்ஸ் விழுப்புரம் வந்துட்டு நேற்று செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நேத்தே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கிட்டேயே ஆகிடுச்சு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரெண்டும் வந்துட்டு நம்ம ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விடாமல் வெயிட் இருந்தோம் நேற்று வந்து விழுப்புரம் விட்டுட்டாங்க ஸோ கள்ளக்குறிச்சி இப்போ வரைக்கும் இன்னும் விடலை மேபி மண்டே இல்லை டே அந்த டேட்டுக்குள்ளே விட்டுடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் விட்டுடுவாங்க ஸோ வந்துட்டு குறிப்பிட்டு இந்த டேட்டு விடுவாங்கன்னு நான் சொல்ல வரல விழுப்புரம் இப்போ வந்து வெள்ளிக்கெல்லாம் விட்டாங்கன்னா கண்டிப்பாக மண்டே இல்லை டியூஸ்டே ஒரு அந்த அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக விட்டுடுவாங்க தான் ஆகணும் ஸோ வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்க எப்போ ரிசல்ட் வரும் நிறைய கமெண்ட் கேட்டிங்க ஸோ கண்டிப்பாக வந்துடும் வெயிட் பண்ணுங்க வந்துச்சுன்னு நானும் வீடியோ போடுறேன் அதே மாதிரி விழுப்புரத்தில் செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ வந்துட்டு செகண்ட் ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க செகண்ட் ரிசல்ட்ல என் பேர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட் இருக்கா ப்ரோ செகண்ட் ரிசல்ட் இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இருக்குதுன்னே சொல்கிறீங்க ஸோ நேற்று வீடியோவிலே நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைக்கு ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸோ வந்துட்டு ஒரு சிலரெலாம் உங்ககிட்ட சொல்லலாம் ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ரிசல்ட் வரும் ரெண்டாவது ரிசல்ட் உனக்கு வந்துட்டு யாருக்கும் தெரியாது வீடுக்கு தேடி உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட்டில் வரும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டாவது ரிசல்ட்னு ஒன்று இருக்குது வரும் வரும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க மற்ற மாவட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாவோ இல்லை வேலையில் யாராக இருந்தாவோ கேட்டு பாருங்கள் ரேஷன் கடைக்கு ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒரு தடவை பிடிஎஃப்பில் அந்த வெப்சைட்டில் உங்கள் பேர் வந்துருச்சுன்னா நீங்கள் செலக்ட்டு இல்லைனா நீங்கள் அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான் ஸோ இந்த ரெண்டாவது ரிசல்ட் வரும் நீ வந்து வெயிட் பண்ணு உனக்கு வீடு தேடி அப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து பொய் அதை நம்பிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்காதிங்க ஸோ நான் தெளிவாக ஸ்டார்டிங்கிலே சொல்கிறேன் ரெண்டாவது ரிசல்ட்டு விழுப்புரத்துக்கும் சரி நீ வரப்போகிற கள்ளக்குறிச்சிக்கும் சரி ரெண்டாவது ரிசல்ட்டு ஒன்று கிடையாது 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 அது வந்துட்டு இப்போ வரைக்கும் எங்கேயுமே விட்டது இல்லை தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் ரெண்டாவது ரிசல்ட் எந்த ஊர்லேயும் விட்டதில்லை விடவும் இல்லை ஸோ இதை நான் தெல தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இருந்தாலும் கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டிங்க அதுக்காகவே வீடியோ போடணும்னு நினச்சேன் ஸோ வந்துட்டு அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு நம்பிட்டு அடுத்த வேலை பார்க்காம இருக்காதிங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிக்கும் வந்துடும் ஃபஸ்ட்டு என்ன கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட் விடலை அதனால் கள்ளக்குறிச்சிக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அந்த வந்துன்னு என்ன வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் கேட்குறீங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க இப்போ விழுப்புரங்களில் குறித்து விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு திரும்ப வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் ரேஷன் கடைக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க நோட்டிஃபிகேஷன் விட்டால் ஒரு மாதம் அப்ளை பண்ணுறதுக்கான இது ஆன்லைனில் விடுவாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணோம்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மார்க் இதெல்லாம் இருக்கும் அதை வச்சு நம்ம டெ டுவெல்த்து டென்த்து இந்த மாதிரி இதை வச்சுலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட் என்னங்கிற அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அஃபிஷியல் எல்லாம் லைனாக வரும் வரப்போ சொல்கிறேன் ரேஷன் கடைக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க டிசம்பர் மாதம் வந்துட்டு இன்டர்வியூ நடக்கும் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும் வந்து அஃபிஷியலாக அது எதுவுமே தெரில கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ விழுப்புரத்தோட வெப்சைட் பேஜில் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சிக்கான பேஜ்லேயும் உங்களுக்கு இருக்கும் இப்போ இருக்கிறது வந்து கோஆஆபரேட்டிவ் லாஸ்ட்டாக வந்து எக்ஸாமுக்கான அந்த இது தான் இருக்குது ஸோ என்ன மாறல கள்ளக்குறிச்சி வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க ஸோ விழுப்புரம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டோம் ப்ரோ அப்படின்லாம் சொல்லி சொன்னீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு வருஷம் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே சொல்லி ஸோ ஒரு பலன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கும் ஒரு சந்தோஷம் ஸோ வந்துட்டு வேலை கிடைச்சவங்களுக்குலாம் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் கள்ளக்குறிச்சியிலையும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் அப்டேட் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோ அப்டேட்டு மெயில் அப்டேட்டு ஜிவோ அப்டேட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு கேஸ் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு நம்ம பண்ணாத வேலை கிடையாது நீங்களும் உங்களோட சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு என்னாலே வீடியோஸ்லாம் போட்டிருக்க முடியாது ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்தது தான் இந்த அளவுக்கு ரிசல்ட் வரதுக்கு ரொம்பவே வந்து ஒரு இதாக இருந்துச்சு ஸோ வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கள்ளக்குறிச்சி பற்றின அப்டேட் அடுத்தடுத்து நான் போடுறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்